இவ்வளவுனால யாருக்குமே தெரியாத ஒரு உண்மை வெளியாகிருக்கு நடிகர் பிரசாந்த் அவருக்கும் விக்ரம் அவருக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கா இயக்குனர் ஒருத்தர் வெளிப்படையா ஒரு உண்மைய சொல்லிருக்காரு அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் நடிகர் பிரசாந்த் அவருக்கும் விக்ரம் அவருக்கும் ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க சினிமாவில ரொம்பவே கஷ்டங்கள்ல கடந்து வந்தவங்கன்னு சொல்லலாம் விக்ரம் அவரெல்லாம் எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து வந்திருக்காரு இப்ப நம்ம தமிழ் சினிமாவில முன்னணி நடிகரா இருக்காரு அவருடைய மகன் துரு விக்ரம் அவரும் சினிமாவில நடிச்சு வருவது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் பா ரஞ்சித் அவர்களுடைய இயக்கத்துல தங்கலான் படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல இவரோட படமே எதுவுமே ஓடாது அந்த அளவுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு சினிமாவை விட்டு ஒதுங்க விருப்பம் இல்லாம தான் சரி டப்பிங் நம்ம பண்ணலாம்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து பாலா அவர்களுடைய முதல் படமான செய்துவிழ வாய்ப்பு கிடைச்சது அது வெற்றி படமா அமைஞ்சது சினிமாவில தனக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்கிக்கிட்டாரு சேதுவோட பிரம்மாண்ட வெற்றிக்கு அப்புறம் நிறைய வாய்ப்புகள் குவிஞ்சிட்டிருக்கு இருக்கு படத்துக்காக எந்த அளவுக்கு உடல் எடையை குறைக்கணும் மாத்தணும் இப்படி என்ன விஷயம் சொன்னாலும் அதுக்கு உடனே விக்ரம் அவரு செய்வாரு அதை ஏற்றிக்கிட்டு நடிப்பாரு அப்படியே ஆளே மாறி எல்லாருக்கும் தெரியும் அவ்வளவு தூரம் இவருடைய நடிப்புக்கு கவனம் செலுத்துவாரு பிரசாந்த் அவர்களும் விக்ரம் அவர்களும் உறவுக்காரர் சொல்றாங்க தாயும் பிரசாந்த் அவர்களுடைய தந்தையுமான தியாகராஜன் அவங்களும் உடன் பிறந்தவங்களாம் இருந்தாலும் விக்ரம் அவர்கள் சினிமாவுக்குள்ள நுழைஞ்சப்ப அவருக்கு பிரசாந்த் அவர்களோ தியாகராஜன் அவங்களோ பெருசா உதவியே செய்யவே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்கு இயக்குனர் பாலா எழுதிய இவன் தான் பாலா அப்படிங்கிற ஒரு ஒரு புத்தகம் எல்லாம் இருந்துச்சு அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா சினிமாவில இருக்கிற என்னுடைய உறவினர் என்னை பார்த்து ரொம்பவே கேவலமாக பேசினார் அப்படின்னு விக்ரம் அவர்கள் என்கிட்ட சொன்னதா பாலா அவர்கள் சொன்னது எல்லாருக்குமே வந்துட்டு அதிர்ச்சியை கொடுத்துச்சு நிறைய பேர் அதை படிச்சுட்டு கண்டிப்பா அது தியாகராஜன் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த நிலையில விக்ரம் அவங்களுடைய குடும்பத்துக்கும் பிரசாந்த் அவங்களுடைய குடும்பத்துக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாம இருந்துச்சு இப்ப வந்துட்டு திரைப்பட இயக்குனர் ராசி அழகப்பன் அவரு ஒரு பேட்டியில சொல்லிருக்காரு அதாவது விக்ரம் அவங்களுடைய வீட்டுல நடந்த ஒரு காதல் விவகாரம் தான் விக்ரம் அவருக்கும் பிரசாந்த் அவருக்கும் இடையே இன்னைக்கு வரைக்குமே பேச்சுவார்த்தை இல்லாம இருக்க சூழ்நிலை உருவாக்கி இருக்கா அந்த காதல் என்ன அது என்ன விஷயம் எப்படி நடந்துச்சு யாரால வெளிப்படையா சொல்லல விஷயங்களை இவங்க பகிர்ந்துருக்காங்க சமூக வலைதளத்துல இதுவும் இப்ப வைரலா பேசப்பட்டு வருது நம்ம எல்லாருக்குமே தெரியும் விக்ரம் அவர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வந்துட்டு நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க ஐ படத்துல எல்லாம் எவ்வளவு தூரம் உடல் எடையெல்லாம் குறைச்சிட்டு அடையாளம் தெரியாம மாறி போயிருக்காரு சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு எல்லாருடைய மனசுலயும் இடம் பிடிச்சிருக்காரு அதே போலதான் பிரசாந்த் அவர்களுடைய நடிப்புக்கு நிறையவே பாராட்டு கிடைச்சது அவரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு ஆரம்ப காலத்துல நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லலாம் நம்ம ரசிகர்கள் மத்தியில இவங்க ரெண்டு பேருமே ஒரு நீங்க நீங்காத இடம் பிடிச்சிருக்காங்க இவங்களுடைய படங்கள் அவ்வளவு தூரம் இடம் பிடிச்சிருக்க சோ இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை பகிர்ந்துக்காங்க மேலும் இது போல இன்னும் நிறைய சினிமா தகவல்கள் எல்லாம் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க